அருள் வழிப்படி பேரண்டம் இருண்ட நிலையாக இருந்த அந்த நிலையில் பேரண்டத்தில் பல அணுக்கள் உருப்பெற்று பல அணுக்கள் ஒன்று சேர்த்து எல்லையே இல்லாத பேரண்டத்தில் பல அணுக்கள் ஒன்று சேர்த்து ஓர் பொருளாக்கி அந்த பொருளை பரம் பொருளாக்கி, பரம் என்பது ஒரு எல்லை, அந்த எல்லையான பொருளாகி அந்த பொருள் அதனின் சுழற்சி அதனின் சுழற்சியின் நிலையில் அது வளர்ச்சியாகி அப்பரம்பொருள் கோளாகி அந்த கோளின் சக்தி நட்சத்திரமாகி நட்சத்திரத்தின் சக்தி அது வளர்ச்சியாகி சூரியனாகின்றது. அந்த சூரியன் ஆனத்தின் அதிலிருந்து வெளிப்படும் சக்திகள் இப்படி பல அணுக்கள் சேர்த்து ஒரு கோளானதோ, இதை போன்று சூரியனிலிருந்து வெளிப்படும் அந்த அணுக்களின் சக்திகள் பிரபஞ்சத்தில் நிறைந்து கொண்டிருக்கும் அந்த சக்தியை அது தனக்குள் கவர்ந்து கோள்களாக உருவாக்கி கோள்கள் நட்சத்திரமாக்கி அதனை அதாவது அந்த சூரியன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் அது வளர்ச்சியாக்கி ஓர் பிரபஞ்சமாக உருப்படுகின்றது. அவ்வாறு உருப்பட்ட அதன் சக்தியிலிருந்து அது பேரண்டத்தில் வரும் சக்திகளை நட்சத்திரம் அது கவர்ந்து அது பிரபஞ்சத்துக்குள் இருக்கும் அந்த சக்தியின் தன்மையை கோள்கள் பெற்று கோள்களுடைய சக்தியினுடைய நிலைகளை அதிலிருந்து வெளிப்படுத்தும் சக்தியை சூரியன் தனக்குள் அது கவர்ந்து அது ஒளி அலைகளாக அதை வெளிப்படுத்தி அதாவது வெப்பகாந்தங்களாக வெளிப்படுத்தி அதிலிருந்து உருப்பெறும் அந்த சக்தியின் தன்மையை நமது பூமி கவர்ந்து பூமிக்குள் அது வெளிப்படுத்தும் சக்தி பாறைகளாகவும் மற்றைகளாகவும் உருப்படுத்தப்பட்டு அதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட சக்திகள் காளானாக தோன்றி காளானின் சக்தியுடைய நிறைகளை வெளிப்படுத்தி அதிலிருந்து தாவர இனங்களாக மாறி தாவர இன சத்துகள் பல கோடி உணர்வுகளாக மாறுபட்டு அந்த சக்தியின் தன்மைகள் நம் பூமியிலே படர்ந்து அந்த படர்ந்த வளர்ச்சியான அத்தருணத்தில் திண்ணியில் உருப்பெற்ற ஓர் உயிரணும் நம் பூமிக்குள் அது இயக்கப்பட்டு இந்த தாவர இன சத்தை இந்த உயிரணு நுகர்ந்து அந்த நுகர்ந்த சக்தியின் தன்மையை தாவர இன சத்தை அதிலிருந்து வர மனத்தை தனக்குள் கவர்ந்து அந்த உணவின் சத்து அது ஒரு கண்ணற்ற புழுவாக தோன்றி அந்த உணவின் மனத்தை கொண்டு அது எண்ணங்களாக தோன்றி அந்த உணவின் இயக்கமாக உடல் இயங்கி அந்த உணவின் சத்தை இந்த உயிரணு தனக்குள் கவர்ந்து அதன் வழியிலே தான் எண்ணங்களாக தோன்றி எண்ணத்தின் வழியிலே அந்த உயிரணு அது தன் வளர்ச்சியிலே புழுவாக மாறி புழுவின் தன்மையில் கொண்டு அதை தன்னை வளர்த்து கொள்ள தான் எந்த செடியின் சத்தை அது கவர்ந்ததோ அதனின் மனத்தில் நிலைகள் கொண்டு அது எண்ணமாகி அந்த உணர்வின் ஆற்றல் அது தன் ஆகாரத்தை தேடிச் செல்ல தான் சுவாசித்த இந்த உணர்வின் தன்மையில் தன் ஆகாரத்தை அது தன் எண்ணத்தை உருவாகி அந்த உணவு உட்கொள்ளும் என்ற உணவின் எண்ணங்கள் உருப்பெற்று அதன் வழியில் தன் ஆகாரத்தை அது தேடி சென்று தன்னை வளர்த்து கொள்ளும் முயற்சியில் அது ஈடுபட்டு அதனின் வழியில் எடுத்துக்கொள்ளும் சுவாசம் அதற்குள் சிறுகச் சிறுகச் சேர்த்து அந்த உணவின் ஆற்றல் அது வளர்ச்சியாகி அது எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப அதனின் உணர்வுகள் அதனுடைய வளர்ச்சியாகி அந்த உணர்வுக்கு ஒப்ப அது ஒவ்வொரு நிலையிலும் இந்த உயிரகம் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கொப்ப அதில் விளைந்த நிலைகள் வினையாக சேர்த்து அந்த உணவின் தன்மை விளைந்து உயிருடன் ஒன்றிய உயிராத்மாவாக மாறி அந்த ஆத்மா அது எவ்வாறு அது வளைத்து கொண்டதும் அதற்கு அடுத்து முதலே கண் தோண்டி இந்த புழுவின் தன்மையை அது எப்படி தனக்குள் அந்த உணவின் தன்மை உடலாக மாறியதும் அதை போன்று தான்
இப்ப தாவர இன சத்துகள், இப்ப எந்த செடி தன் உணவின் சத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த எண்ணத்தின் அருகில் அந்த மனத்தின் தன்மை கொண்டே மற்ற தன் அருகிலே வேறொரு மனம் கொண்ட ஒரு செடி இருந்தால் அந்த முகம் அந்த மனத்தை நுகராது, அதை விலக்கி தள்ளிவிட்டு தன் உணவின் மனத்தை தன் காற்றிலிருந்து தான் பெற்று அந்த மனத்தின் தன்மை கொண்டு தனக்குள்ளாகி அந்த செடி வளர்கின்றது. அந்த உணர்வின் இயக்கமாக அந்த மனத்துக்குள் மர கலந்திருக்கும் உணர்வின் இயக்கமாக அது வளர்கின்றது. அதே போன்று அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை நுகர்ந்த ஓர் உயிரனும் அது தான் நுகர்ந்த அந்த உணவின் சத்து இதுக்குள் தசையாகி அதனின் மனம் எண்ணமாகி அந்த உணவின் தன்மையை அந்த உடலை இயக்கும் சக்தியாக அது அடைகின்றது. அவ்வாறு அடைந்து வந்த நிலைகள் கொண்டு தன் ஆகாரத்தை தேடி செல்லு அது அந்த மனதின் எண்ணத்தை கொண்டு மனத்தால் நுகர்ந்தறிந்து தன் ஆகாரத்தை தேடி செல்லும் சந்தர்ப்பத்தில் தனக்குள் எதிர்படும் நிலைகள் ஆனால் கண் கொண்டு பார்க்க முடியாத நிலைகள் வரும்போதும் அது ஏங்கி தவித்து அது பெற வேண்டும் என்று தன் உடலை காக்க அது எண்ணிய எண்ணங்களில் தான் சுவாசித்த உணர்வுகள் அதற்குள் ஈர்க்கப்பட்டு அந்த உணர்வின் நிலைகள் அது அது தசை வினைகளாக சேர்த்து அது எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதற்குள் விளைந்து அந்த அணியின் தன்மையுடன் ஒன்றி இந்த புழு உடலின் தன்மை முதிர்ந்த பின் அதனின்று வெளிப்பட்ட உயிராத்மா அதை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப மாற்று உடல்களை பெற்று இவ்வாறுதான் அதனின் வளர்ச்சியாகி இப்போ எப்படி பல அணுக்கள் சேர்த்து கோளாகி அது நட்சத்திரமாகி அது சூரியனாகி அது தனக்குள் ஒரு பிரபஞ்சத்தை அது உருவாக்கி அதனின்று மற்ற உயிரணுக்களை உருவாக்கும் அந்த சக்தியினுடைய நிலைகளை அது பெற்றதோ சூரியன். அதே போல இந்த உயிரணும் இந்த தாவரண சத்துகள் எடுத்து ஒவ்வொரு நிலைகளும் அது தன்னை நுகர்ந்தறிந்து செல்லும் பாதையில் தன்னை காக்கும் உணர்வாக எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு பரிணாம வளர்ச்சிகள் வளர்ந்து அந்த உணர்வின் தன்மை ஆழத்தில் அது அறிந்துணர்ந்து செயல்படும் மனித உணர்வின் மனித உடலை பெற்று அந்த மனித உடலின் வளர்ச்சி நிலையில் அறிந்துணர்ந்து கெட்டதை நீக்கி நல்லதை பெறும் ஆற்றல் பெற்று அதன் இன்று அந்த மனிதன் இந்த உணர்வு ஒளியாக மாற்றி அந்த மாற்றி சென்ற அந்த முதல் மனிதன் தான் அகசியன். அகன் என்பது ஒரு அணுவுக்குள் இருந்து இந்த உணர்வுகள் அது எப்படி இயக்குகிறது என்ற நிலையை முதல் முதல் மனிதன் அந்த உணர்வின் இயக்கத்தை தான் அறிந்து அந்த உணர்வின் ஆற்றலை பெற்ற பின் அதற்கு பேர வைக்கின்றனர் அகம் அகசியன் என்று மனிதனானத்தின். அதனின்று அகசியம் தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் நமது பூமி விண்ணின் ஓட்டத்தில் அது செல்லும் போது அது சுழற்சியின் ஈர்ப்புக்குள் நம் பூமிக்குள் கவர்ந்து அதனின் சக்தி நம் பூமிக்குள் அது இப்படி அது பலவாறு அது மாற்றுகின்றது. அதன் வழிகள் பாறைகள் மற்ற தாவர இனங்கள் இப்படி உருவாகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த உயிரணுக்கள் உட்கொண்டு அந்த உயிரணுக்கள் இருந்து அது நாம் மனிதன் வரையில் எப்படி வளர்த்தது என்று ஆனால் மனிதன் வரையில் எப்படி வளர்ந்தது என்று தன் உடலுக்குள் இருக்கும் உணர்வை தனக்குள் அறிந்து உணர்ந்து அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் வளர்த்து கொண்டு அந்த விளைந்த நிலைகள் கொண்டு அந்த சூரியன் எவ்வாறு ஒளி பெற்றதோ அதேபோல இந்த உயிரணும் மனிதனுக்கன் ஆதி முதலான அகத்தை அறிந்து உணர்ந்த அகசியன் நாம் பூமியிலே பெறும் துருவத்தின் சக்தியுடைய நிலைகளை அறிந்து உணர்ந்து அந்த துருவத்தின் சக்தியை தனக்குள் பெற்று துருவ மகிழ்ச்சி சிருஷ்டிக்கும் தன்மையாக ரிஷியாக்கி உணர்வு ஒளியாக மாற்றி இன்றும் நிலையான சரீரமாக நின்று நாம் பூமி கவர்ந்து செல்லும் இந்த பிரபஞ்சத்துக்குள் உருப்பெற்ற அந்த உணவின் சத்தை அதை நாம் பூமி மற்ற தாவர இனங்களாக மாற்றி அதனின் நிலைகள் கொண்டு மற்றதை வளர்ச்சி அடைந்தாலும் இதிலிருந்து வளர்ச்சி அடைந்த இந்த மனிதன் அந்த உயிரின் உணர்வை ஒளியாக மாற்றி சென்ற இந்த அகசியன் துருவ மகிழ்ச்சியாகி தன் நிலைகள் கொண்டு துருவ நட்சத்திரமாக அது அமைந்த பெண் இது ஒளி செய்கிறோம். ஆக விண்ணிலிருந்து வரக்கூடிய உணர்வின் சத்தை இப்போது எப்படி ஒரு சூரியன் தான் பிரபஞ்சத்தை உருவாக்கி
அந்த உணவின் சக்தியின் தன்மையை தனக்குள் ஒளி அலைகளாக மாற்றுகின்றதோ, அது ஒளியும் தங்கு கொண்டு பிரகாசிப்பது போல இந்த உயிரனும் இந்த மனிதனானத்தின் உணவின் தன்மை ஒளியாக மாறி ஒளி சரீரமாக இந்த மனித நினைவில் எதையெல்லாம் இருந்ததோ அதைப்போல அந்த உணவில் ஆற்றல் மிக்க சக்தியாக இந்த துருவத்தை சென்றடைந்த இந்த மனிதனில் நிலையான சரீரங்கள் பெற்று பிரபஞ்சத்திலும் சரி பேரிடத்தில் வரும் விஷத்தின் தன்மையை தனக்குள் அடக்கி அது ஒளியின் சரீரமாக பெற்று அதனின்று வழிபடப்பட்ட அந்த உணர்வை நுகர்ந்தறிந்த பின்னர் மனிதர்கள் அதை நுகர்ந்தறிந்தது வான்மீகி, யாசகர், இதை போன்ற மகான்கள் மகரிஷிகள் பலரும் அது சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து அவர்கள் சென்ற வழியில் அதை அவர் உணர்வுக்குள் அதை விளைய வைத்து அதன் பின் சென்றவர்கள்தான் ஆறாவது அறிவாக மனிதன் பெற்றாலும் ஏழாவது அறிவான நிறைகள் பெற்று சப்தரிஷி ஒளியும் சொல்லின் ஒளியாக தன் உணவின் எண்ணங்களை பாய்ச்சி அதனின் வழியில் அவர்கள் உணவின் தன்மையை தனக்குள் சிருஷ்டித்து இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விண்ணிலிருந்து வந்தோமோ அது மனித அந்த பூமியில் நம் பூமியில் இந்த உணவின் சக்தி இந்த மனித நிலையிலிருந்து ஒளியாக மாற்றி இன்றும் நிலையாக துருவம் அந்த துருவ மகரிஷியின் வரலாற்று மிக்க சக்தி தனக்குள் பெற்று அவர் வழிகளிலே இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் தனக்குள் வந்த இருளை நீக்கி அந்த தனக்குள் எண்ணத்தின் நிலைகள் அறிந்துணர்ந்து செயல்படும் ஆற்றல் மிக்கார் வளர்த்து அந்த உணர்வின் சக்தியாக அது விளைந்து தன் உணர்வின் சக்தியாக ஒளியாக மாறி இன்றும் இருக்கின்றவர். எப்படி வைரம் தான் சுயேட்சையாக வைரம் தனக்குள் பிரகாசமான நிலையில் கொடுத்தாலும் ஆனால் வைரத்தை நாம் அரைத்து குடித்தால் அதற்குள் இருக்கக்கூடிய விஷம் மனிதனை சீக்கிரமாக வீழ்த்தி விடுகின்றது. ஆக விஷத்தை உள்ளடக்கி விஷத்தில் முதிர் வரைகள் பெற்று அது தனக்குள் பிரகாசிப்பது போல நாம் மனிதன் ஒவ்வொரு நிலைகளின் விஷத்தை அது முறியடித்து தனக்குள் அடக்கி அந்த உணர்வின் தன்மையை அந்த சக்தியின் தன்மையை மனிதனுக்குள் அது வளர்த்து கொண்ட அந்த உணர்வின் எண்ணங்கள் தான் அந்த உயிருடன் ஒன்றிய அந்த ஒளியாக மாறி என்றும் எத்தகைய விஷத்தன்மை வந்தாலும் அதை அடக்கி ஒளியாக நின்று தான் விஷத்தின் தன்மை விண்ணிலே தோன்றிய அந்த உணர்வின் சத்தை தான் உணவாக எடுத்து அந்த உணர்வின் சக்தி ஒளியின் சரீரமாக நிலை பெற்று அதனின்று வெளிப்படுத்திக் கொண்டும் இந்த ஆற்றல் மிக்க சக்தி இன்றும் நம் பூமியில் அது படர்ந்து கொண்டிருப்பதும் அதற்கு முன் மகரிஷிகள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உணர்வின் சக்திகள் நம் பூமியிலே எப்படி படர்ந்து கொண்டிருப்பது என்றதை எமது குருநாதர் எனக்கு உபதேசித்த அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க சக்திகள் அவர் கண்ட உண்மையின் நிறையில் அவர் உபதேசித்த அந்த அருள்மொழியில் நான் அதை பின்பற்றி அவர் எனக்கு உபதேசித்த அந்த நிலைப்படி அது ஒவ்வொரு காலமும் இந்த 20 வருட காலமாக 300,000 மனிதர்களை சந்தித்து ஒரு மனிதன் எண்ணங்கள் எப்படி தோற்றிருக்கின்றன, ஆனால் அந்த மனிதன் நல்ல குணங்கள் எப்படி வீழ்ச்சியடைகின்றது, அந்த நல்லவர் கெடுகின்றனர், ஆனால் ஒன்றும் அறியாதவர் ஞானிகள் ஆகின்றனர், அது எவ்வாறெல்லாம் ஆகிறது என்ற நிலையும் எமது குருநாதர் உபதேசித்த அந்த அருள் எப்படி அனுபவ ரீதியாக அறிந்துணர்ந்து நம்மை எரியாமல் சந்தர்ப்பங்கள் இப்படி ஒரு புழுவிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் நிலைகள் கொண்டு அது மனிதன் ஆனானோ மனிதன் ஆனத்தின் தன் காத்துக்கொள்ளும் எண்ணங்கள் வளர்த்து தன்னை காத்துக்கொள்வதற்கு மெய்ஞானின் அருளாற்றல்களை நாம் எப்படி பெறுவது என்று எமது குருநாதர் காற்றி அருள்ப்படி அது அறிந்து உணர்ந்த பின் அதை என்னை பெறச் செய்து அந்த உணர்வின் ஆற்றலை நானும் அது பெருகியிருப்பேன். அதே சமயம் எமக்கு உபதேசித்த அந்த அருள்ப்படி எனக்கு உபதேசித்து விட்டு எமது குருநாதர் இந்த உடலை விட்டு செல்லும்போது இந்த ஒளி சரீரமாக இந்த உடலில் நின்றே அவர் எடுத்துக்கொண்ட ஒளியின் சரீரமாக அவன் சென்று அடையப்படும் போது அது எவ்வாறு அவர் வின் செல்லுகிறார் என்ற நிலையும் அதை அவர் வெளிப்படுத்திய அந்த உணர்வை அது எப்படி பருகுவது என்ற நிலையும் அது காட்டினார். ஆக அந்த சக்தியின் தன்மையை அவர் வெளிப்படுத்தி அவர் வின் சென்று அடைந்து அந்த விண்ணிலிருந்து ஒளிபரப்பும் அந்த உணர்வும் அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் உபதேசித்த அந்த உணர்வும் அவர் உடலை வழிவைத்த இந்த உணர்வுகள் அனைத்தும் சூரியனிலிருந்து வெளிப்படும் காந்த சக்திகள் அது கவர்ந்து
நாம் பூமியிலே சுழந்து கொண்டிருப்பதும் இதற்கு முன் ஞானிகளும் மகரிஷிகளும் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களும் இந்த மனிதனாக வாழ்ந்த காலத்தில் மனித வாழ்க்கையில் வந்த இருசூழ்ந்த நிலையை நீக்கி தன் உணவின் தன்மை என்ன ஒளியாக மாற்றி அவர்களும் வெளியிட்ட இந்த உணவின் அலைகள் இன்றும் சூரியனின் காந்த சக்தியால் கவரப்பட்டு நம்ம பூமியில் சுழந்து கொண்டிருக்கும் இச்சக்தியை நாம் எப்படி பழக வேண்டும் என்ற நிலையை உபதேசித்து அறிவித்து இந்த ஒரு மனிதன் இந்த உணவின் தன்மை கொண்டு ஒளி சீரமாக எப்படி செல்லுகின்றனர், எப்படி சென்றார் என்றும் எமது குருநாதர் இந்த உடல் என்றே ஒளியின் சீரமாக வின் சென்ற அந்த நிலையும் வெளி சென்ற பின் அந்த முதல் முறையாக எமக்குள் அந்த உணர்வை உணர்த்தி வெண்ணின் ஆற்றலை எப்படி பழக வேண்டும் என்றும் வெளி சென்ற பின் அந்த உணர்வின் தன்மையை அது பெருகும் நிலையாக உபதேசித்து அந்த உணர்வின் ஆற்றலை அது கண்டறிந்த பின் அவர் காட்டிய அருள்நெறிகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் கொண்டு நான் இதுகாரும் யாம் இந்தியா முழுதுக்கும் சுழன்று பல லட்சம் மனிதர்களை சந்தித்து அவருடைய உணர்வின் நிலைகளை கண்டறிந்து அந்த உணர்வுகள் அனைத்தும் அதை அனைத்தும் கண்டறிந்த பின் அதிலே ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சந்தர்ப்பத்தால் எப்படி இன்னல்கள் படுகின்றனர், அந்த இன்னல்கள் வந்து நிகழ முடியாத நிலைகள் கொண்டு எவ்வாறு இருக்கின்றனர் என்ற நிலையும் உணர்த்திவிட்டு ஆக அது காலத்தால் ஒவ்வொரு மனிதனும் தன் எடுக்கும் முயற்சி நிலைகள் வீழ்ச்சியடைந்து பாலுக்குள் விஷம் பட்டால் அதை பாலை குடிப்போர் எப்படி அதை மாய்த்து விடுகின்றதோ இதைப் போல மனித வாழ்க்கையில் சஞ்சலமும் வேதனைகள் படும் போதும் அந்த வேதனையான விஷயங்கள் விஷமான நிலைகள் ஆகி மனிதனுடைய சிந்தனை குறைக்க செய்து மீண்டும் இந்த பூமியில் ஓர் உடலை பெறும் தகுதி அது ஏற்பட்டு விடுகின்றது. இந்த உடலின் நிலைகளின்றி மீள முடியாத நிலைகள் இங்கே சுழந்து கொண்டு எப்படி இருக்கின்றனர் என்ற நிலையை உணர்த்திவிட்டு ஆனால் மெய்ஞானிகள் அறுவழியில் அவர் கண்டுணர்ந்த அந்த வழியில் சென்றவர்கள் எப்படி நின் சென்று அடைந்தார்கள் என்ற அந்த காட்சிய பெண் அதே போல எமது குருநாதர் இன்று நாம் இருக்கும் குரு பூஜான வைகுண்ட ஏகாதசியான இந்த நன்னாளில் அவர் உடலின் தன்மையை உணவுகள் அனைத்தும் ஒளியாக மாறி உயிரிடம் ஊன்றி ஒளி சரீரமாக மின்சென்று அடைந்ததை எம்மால் அது பார்க்க செய்து அவர் சென்ற உணர்வின் தன்மையை அது எண்ணத்தில் பதிவு செய்து அவர் வழியில் நாம் செல்ல வேண்டும் என்ற அவரை பார்க்காட்டிய உணர்வுகள் அனைத்தும் குருவாய் ஏற்று அந்த குருவின் வழியில் அந்த நிலையான சரீரம் பெறும் அவர் மார்க்கத்தில் நாம் எண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அந்த ஞானிகள் மகிழ்ச்சிகளின் அறுவழியில் அவர்கள் அனைவருமே இந்த ஒளியின் நிலைகள் பெற வேண்டும், ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எமக்குள் உபதேசித்த என் குருநாதர் பிறர் எல்லாம் நாம் சந்திப்போர் அனைவரும் மெய்ஞானிகளின் அருள்வழி பெற வேண்டும், அவர்களுக்குள் அருள்வழி பெற வேண்டும், ஒரு வாழ்க்கையிலிருந்து இருவர்கள் நீங்க வேண்டும் என்ற இந்த நிலையை அது எண்ணி அந்த உணவின் சத்தை தனக்குள் வளர்த்து அது எண்ணத்தால் நான் பார்ப்பதெல்லாம் பார்ப்போரெல்லாம் இரவு நீங்கி அவருக்குள் அருள்வழி வளர்ந்து அவர்களுக்குள் நீ ஒளி வளர வேண்டும் என்று எமது முன்னாள் காட்சி அந்த அருவழிப்படி அதை நான் எண்ணும்போது அந்த விளைந்த நிலைகள் எனக்குள் உருவருவதும் அந்த உருவத்து நிலைகள் கொண்டும் அது விளைந்த சொல்லின் வாக்கை அது மற்றொருக்கு சொல்லும் போது அந்த உணர்வு வித்தாக நின்று எமது குருகாட்சி வழிகொண்டும் எனக்குள்ளும் அனல்வினை விளைந்து வழியிலிருந்து செயல்படும் மாற்று எனக்குள் வளர்ந்து எனக்குள் வரும் இருளை நீக்கும் அந்த ஆற்றல் கருதியது போல நான் எண்ணி அனைவரும் அவர்கள் வாழ்க்கையுடைய இருள் நீங்கி அந்த ஒளியின் சரீரம் பெறும் தகுதியை ஏற்பட வேண்டும் என்றும் சதா எம் குருநாதர் காட்டிய வழிகொண்டு அதை தியானித்து அந்த தியானத்தின் வழிகளிலேன் இங்கே நான் சந்திப்போர் அனைவரும் அந்த மகேசன் அருள்வழியார் அவர்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பெற வேண்டும் என்ற அந்த உணவின் எல்லையை எமக்கு குருநாதர் என பொழிவித்த நிலையை அதையே குருவாக ஏற்று அந்த குருவான நிலையை அந்த குரு பூஜையாக இன்று நான் குரு பூஜையாக வைக்கும் இந்த நன்னாளை எல்லோரும் பெற வேண்டும் என்றுதான்
அந்த என் குருநாதர் காட்டிய வழி அவர் அமைத்து கொண்ட எல்லோர் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி தோன்றும் அந்த நிலையில் உருவரச் செய்து அவர்களால் அந்த எண்ணங்கள் வளர்த்து ஒரு கூட்டமைப்பாக அமைத்து அவர் எண்ணங்களிலே நல்லது உருவாகி இந்த பூமியில் வாழ்ந்த நாம் அவன் அனைவரும் நாம் கூடு ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த ஞானி நல்லாற்றில் நாம் பெறும் தகுதியை அது ஏற்படும் கட்டணங்களாக தபோவனத்தை அமைத்து ஆக எல்லோருடைய நல்ல எண்ணங்கள் தான் இந்த தபோவனத்தை எல்லோரும் நாம் எல்லோரும் சேர்த்து அமைத்து அந்த ஞானியின் அருள்வழியாக நாம் எல்லோரும் எமது குருநாதர் காட்டி அருள்வழிப்படி அந்த நாம் கூட்டமைப்பு இப்போ விண்ணில் எப்படி சிறுதுளி பெருவெள்ளம் ஆகின்றதோ நாம் எல்லோரும் குருகாட்டி அருள்வழிப்படி நமக்குள் அந்த எண்ணங்களை தோற்றுவித்து பொருட்களின் நிறைகள் கொண்டு அந்த மெய்வழி பெறும் அந்த நன்னாளை தான் குரு பூஜையாக எமது குருநாதர் காட்டிய அந்த குரு வழியில் குரு பூஜையாக வைத்து இந்த உங்கள் பொருளும் உங்களுடைய மனமும் உங்களுடைய எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதா இத்தபோன தியான மண்டபம் இங்கே அமைந்திருக்கும் கட்டடங்கள் அனைத்தும் உங்கள் உழைப்பால் வந்த பொருளின் நிறைகள் கொண்டுதான் இது அமைக்கப்பட்டது. உங்கள் உழைப்பான கட்டடங்கள் அமைத்தாலும் உங்கள் எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டுதான் இந்த தபோவனத்திற்குள் நாம் அந்த ஞானத்தின் நிலைகள் இங்கே வளர்ந்து மெய் ஒளியின் தன்மைகள் இங்கே எந்த நல்ல எண்ணங்கள் கொண்டு செய்கிறோம் அதை நாம் எல்லோரும் சேர்த்து நாம் எடுக்கும் மூச்சு நிலைகள் எப்படி ஒரு பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்களும் கோள்களும் அது பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் எடுத்து அது வெளிப்படுத்தும் நிலையை சூரியன் தனக்குள் எடுத்து அது பிரகாசிக்க செய்கின்றதோ இதை போல நாம் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படும் போது இப்போ நாம் ஒரு குழம்புக்குள் நாம் குழம்பு வைக்கிறோம் என்றால் பல பொருள்கள் சேர்த்து அது ஒரு சுவைமிக்கதாக ஆக்குவது போல நாம் அனைவரும் சூரியன் இப்படி தான் ஒளி செய்யும் தெரிகின்றதோ அதே போல நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லோருக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் நாம் சொல்லும்போது ஒரே எண்ணங்கள் கொண்டு ஒருக்கணிந்த நிறைவு கொண்டு ஒவ்வொரு உடலும் இந்த உயிரணுக்கள் அந்த மகிழ்ச்சி மட்டும் துணை முடியாத வழக்கு மற்ற எல்லோரும் இன்னைக்கு நாம் கூடி குமிழ்ந்து எல்லோரும் ஓர் எண்ணம் கொண்டு எல்லோரும் நலம் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியில் அறுவழி பெற வேண்டும் என்ற இயக்கத்தை உணர்வு கொண்டு இயங்கி இந்த உணர்வை தியானித்து நாம் எழுப்பும் ஒளி அலைகள் எல்லோரு உணர்வுகளின் மது பதிந்து அந்த உணர்வு ஒளியாக எமது குருநாதர் காட்டி அறுவழிப்படி விஞ்ஞானியின் அருளாற்றல் நமக்குள் அது பதிய செய்து நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் அனைவரும் நாம் எழுப்பும் இந்த ஒளி அலையால் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அந்த சூரியன் எப்படி ஒளி பெற்றதோ இதை போல பல கோடி மக்களின் நல்லெண்ணங்களை பெற்று அவருக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை மகிழ்ச்சிகள் எப்படி ஒளியாக மாறினார்களோ இதை போல நமக்குள் சூழ்ந்துள்ள அனைத்து மக்களுடைய நிலைகளும் நாம் கூடி குமிழ்ந்து ஒரே குரல் கொண்டு எல்லோரும் மகரிஷியின் அருள்வழி பெற வேண்டும் என்ற அந்த கூட்டமைப்பின் எண்ணத்தை வலுவூட்டச் செய்யும் இந்த தபோவனத்தில் நமக்குள் அந்த தபத்தின் பலனாக நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த ஒளியின் சரீரமாக பெற்று அந்த ஞானியின் அருள்வழியில் நம் மின் என்றும் நிலையான அந்த ஒளி சரீரத்தை இந்த ஒரு சரீரத்திலே ஒளி சரீரமாக உயிருடன் முந்திய நிலையாக என்றும் ஒளியின் நிலையாக ஒளி சரீரம் பெறக்கூடிய அந்த நன்னால் தான் எமது குருநாள் காட்டி வழிப்படி அதே குருவாக குரு பூஜையாக என்று நாம் ஆரம்பித்திருக்கிறோம்.